இரைய பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவர் பேறு பெற்றோர் அவர் ஒரு பால் வியாபாரம் செய்கிற ஒரு பெண்மணி கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசம் கொண்ட ஒரு பெண்மணியாக வாழ்கிறார் அவர் தனது பணியை தொடங்குகிற பொழுது இறைவிடம் வேண்டிவிட்டு தனது பணியை தொடங்குவார் பணி நிறைவு பெற்ற பிறகும் இறைவனுக்கு அன்றி சொல்லிவிட்டு தனது உறக்கத்திற்கு செல்வார் இப்படியாக அவருடைய வாழ்வானது மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது ஒரு செல்வர் இருக்கிறார் அந்த செல்வருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இருக்கிறார் ஆனால் அவர் எவரை பற்றியும் கவலை கொள்ளாமல் தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் யாரையும் யாரையும் கூட பார்க்காமல் யாரை பார்த்தாலும் திட்டிக் கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட செல்வருக்கு இந்த பெண்மணி ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு போய் கொடுப்பது வழக்கமாக இருந்தது அப்படி செல்கிற வழியில் ஒரு ஆறானது இருக்கிறது இந்த ஆற்றை தான் அந்த பெண்மணியானவர் சென்று அவருக்கு பால் கொடுக்க முடியும் இப்படியாக நாட்கள் பல கடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த படகோட்டி வர காலம் தாமதம் ஆனதால் அந்த பெண்மணி சற்று கால தாமதமாக சென்று அவரிடம் பால் கொடுக்கிறார் அப்போ அந்த செல்வந்த இந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார் ஏன் இவ்வளவு கால தாமதமாக வந்து இந்த பாலை கொடுக்கிறாய் இந்த பாலை எடுத்து சென்று விடு என்று சொல்லி மிகவும் கடும் கொண்டு அந்த பெண்மணியை திட்டிக் கொண்டே இருக்கிறார் அப்பொழுது பெண்மணி கூறுகிறார் இல்லை படகோட்டி வர காலம் தாமதமாகிவிட்டது எனவே கொண்டு வர சற்று நேரமாகிவிட்டு என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த செல்வந்தன் பெண்மணியை பார்த்து கூறுகிறான் நீ கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவளாயிற்றே இந்த நம்பிக்கை வைத்து கொண்டு இந்த ஆற்றை கடக்கவிட முடியாதா பிறவி பெருங்கடலை கூட கடந்து விடலாம் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறாயே இந்த சாதன ஆற்றை உன்னால் கடக்க முடியாதா கடவுள் நம்பிக்கை வைத்து எது வேண்டாம் செய்யலாம் என்று சொல்லி கேளிக்கை கிண்டலை செய்து அந்த பெண்மணியை அனுப்பிவிடுகிறான் உடனடியாக அந்த பெண்மணியும் தன் இல்லம் திரும்புகிறார் மறுநாள் எப்படி நாட்கள் பல ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது அந்த ஆற்றிலே வெள்ளமானது ஏற்படுகிறது இருந்த பொழுதும் அந்த பெண்மணியானவள் சரியான நேரத்தில் கொண்டு வந்து பால் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த பெண்மணியால் தினம் தோறும் சரிய நேரத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க முடிகிறது ஆற்றில் வெள்ளம் கரைப்பருண்டு ஓடுகிறது என்று அந்த பெண்மணி கேட்கிற பொழுது நான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவுடைய திருப்பயிரை உச்சரித்து கொண்டு இந்த ஆற்றை கடந்து வருகிறேன் என்று சொன்னாலாம் பெண்மணி உடனடியாக செல்வந்தனுக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய திருப்பயிரை சொல்லி கொண்டு நடந்தால் ஆற்றை கடந்து விட முடியுமா யாரை நம்ப சொல்கிறாய் என்று சொல்லி நான் உடன் வருகிறேன் எப்படி கடக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்று அந்த பெண்மணியோடு செல்வந்தன் வருகிறான் வந்து பார்க்கிறான் அந்த பெண்மணி தனது பால் குடத்தை வைத்து கொண்டு கடவுளுடைய பெயரை வை கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டே இந்த காற்றின் மீது அவர் நடந்து கொண்டே இருக்கிறார் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளமானது அவளை எதுவுமே செய்யவில்லை மிக அழகாக நடந்து மறுக்கரைக்கு சென்று விடுகிறார் இதை பார்த்த செல்வந்தனுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொண்டது இவர் எப்படி இந்த ஆற்றை கடக்கிறார் ஒருவேளை இவளுக்கு வேறு ஏதாவது வந்துவிட்டதா என்று சொல்லி பயந்து கொண்டு நானும் இந்த ஆற்றை கடக்க முடியுமா என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி கூறுகிறார் இறைவன் மீது நீ நம்பிக்கை கொண்டு நீ எதை நினைத்து செய்தாலும் அது நிச்சயம் நடக்கும் என்று கூறுகிறார் ஆனால் இதை இந்த செல்வந்தன் வெறும் நம்பிக்கை கூட இல்லாமல் ஆற்றை கடக்கிறான் ஆனால் ஆற்றிலே மூழ்கி இருக்க உடனடியாக அந்த பெண்மணி வந்து அந்த செல்வந்தனை தூக்கி மறுகரைக்கு சென்று கூறுகிறார் நீ உண்மையாகவே கடுகளவு நீ நம்பிக்கை வைத்திருந்தால் கூட இறைவன் இந்த ஆற்றை உன்னால் கடக்க இயலுகிற அளவுக்கு மாற்றியிருப்பார் நீ நம்பிக்கை தவிர்த்து நம்பிக்கை வைத்து நீ கடவுள் மீது நம்பிக்கைக்குள்ள ஒரு மகனாக வாழ் என்று சொல்லி அறிவுரையாக அந்த பெண்மணி கூறுகிறார் உடனடியாக அந்த செல்வந்தனும் இனிமேல் நான் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக அதிலும் கடவுள் மீது நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ்வு என்று சொல்லி தனது வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டானாம் பெரிய இந்த சிறிய நிகழ்வானது நமக்கு கூறுவதும் இதுதான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற அனைவருமே பேறு பெற்றவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எதை கேட்டாலும் இறைவன் அதை நிச்சயம் நமக்கு தருவதைத்தான் என்ற இறைவாத்தை நமக்கு மிகத் தெளிவாக கூறுகிறது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த மனிதன் மீது இந்த உலகின் மீது நம்பிக்கை வைக்கிறவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று மிக அழகாக எடுத்து கூறுகிறது என்று முதல் வாசகத்தை குறித்து சிந்தித்து பார்ப்போம் பிரிமானவர்களே இதோ மனிதன் மீது நம்பிக்கை வைப்போர் அனைவருமே சபிக்கப்படுவாராக என்று இறைவார்த்தை கூறுகிறது அப்படி என்றால் இறைவன் எனக்கு தேவையில்லை இந்த மனிதரை போதும் இந்த செல்வம் மட்டுமே போதும் என்று சொல்லி வாழ்கிற அனைவருமே சபிக்கப்படுவதாக என்று கூறப்படுகிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் பால்நிலைத்த இருக்கிற இந்த புதிர்ச்செடிக்கு அவர்கள் ஒப்பானவராக இருப்பார்கள் எதற்கும் அவர்கள் உதவ மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பலன் தர மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நீரோடை அருகே நடப்பட்ட ஒரு மரத்திற்கு ஒப்பானவராக கருதப்படுவார்கள் ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் வளமிக்க ஒரு மரமாக இருப்பார்கள் எந்த நிலையிலும் அவர்கள் தளர்ச்சி இறைவன் அவர்களை முழுமையாக பாதுகாப்பார் பருவ காலத்தில் அவர்கள் கணித்தந்து இதோ வெயில் காலத்திலும் இது வறட்சியான நிலத்த நேரத்திலும் அவர்கள் எதை குறித்தும் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை இறைவன் மீது இருக்கிறது அத்தகைய நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பிரியமானவர்களே இதற்கு ஒரு உதாரணமாக இனி நச்சுது வாசம் அமைந்திருக்கிறது ஆனால் இயேசுக்கரசு மிக சிறந்த ஒரு ஓமையை அவர் கூறுகிறார் பெயர் கொண்ட ஒரு ஓமை எதுவென்றால் இந்த ஓமைதான் இதோ செல்வருவர் இருக்கிறார் அவர் மெல்லிய ஆடை அணிந்து எப்பொழுதும் அவர் அறுசுவை உணவு உண்டு கொண்டு இருக்கிறார் இதோ பெயர் கொண்ட லாசர் பெயர் கொண்ட ஒருவர் ஏழை இருக்கிறார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருக்கிறது இப்படிப்பட்ட இரு மனிதர்களை இறைவன் எதற்காக கூற வேண்டும் அவர் எதை குறித்து மிக அழகாக கூறுகிறார் என்று சிந்தித்து பார்ப்போம் இதோ இந்த செல்வர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர் அவருடைய வாழ்க்கை மிகவும் அருமையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது பட்டாடை உடைத்து மிக அருமையாக இருக்கிறார் எந்த வேலையிலும் அவர் அறுசுவை உணவு உண்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த ஏழை லாசருக்கு அவர் எந்த ஒரு துன்பமும் கொடுக்கவில்லை பிறகு ஏன் இவர் நரகத்திற்கு செல்ல வேண்டும் நமக்கு ஒரு யோசனை ஏற்படலாம் எந்த ஒரு குற்றமும் செய்யாத இந்த பணக்கார செல்வர் ஏன் இந்த பாதளத்திற்கு செல்ல வேண்டும் பிரியமானே இதோ நம்முடன் இருக்கிற அந்த ஏழை லாசரை அவர் கண்டு கொள்ளவில்லை இருக்கிற செல்வத்தை பிறரோடு பயன்படுத்தி கொள்ளவில்லை இதோ இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக அவர் வாழ மறந்துவிட்டார் இந்த செல்வம் பொழுதும் இங்கு இருக்கிற அனைத்துமே எனக்கு போதும் என்று சொல்லி அவர் வாழ்ந்ததன் விளைவாக மட்டும்தான் அவர் நரகத்திற்கு செல்லுகிறார் ஆனால் ஏழை எப்படி விண்ணகத்திற்கு செல்கிறார் இதோ யாருமே இல்லாத அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் மட்டும்தான் அவருடைய இறப்பும் கூட சரி இந்த செல்வரை இறந்தார் என்றால் அவர் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக அவரை அடக்கம் செய்திருப்பார்கள் ஆனால் இந்த ஏழை இறந்து போனால் அவர் தூக்கி அடக்கம் செய்வதற்கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இறைவன் மட்டும்தான் இறைவன் என்னோடு இருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை விசுவாசமும் இந்த ஏழை லாசருக்கு இருந்தது இந்த நம்பிக்கையின் விளைவாக அவர் ஆபிரகாமுடைய மடிக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார் பிரியமானவர்களே மிக அழகான ஒரு ஓமை இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஓமை நமக்கு மறு உலக வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை இந்த ஓமையானது மிக தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் இந்த உலக வாழ்விலே வாழ்கிற ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு விண்ணக வீடானது நிச்சயமாக இருக்கிறது இருப்பதை இல்லாதரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் இதைத்தான் தவக்கால் மிக அழகாக எடுத்து கூறுகிறது இருப்பதை இல்லாதரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதும் இறைவன் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு வாழ்வு உண்டு இறைவனை நோக்கி மன்றாடுகள் அனைவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தையும் அருளையும் மென்மேலும் பொழிகிறார் என்ற சிந்தனையுடன் வாழ்கிற பொழுது இந்த தவக்கால் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டிலே இவராக நாம் வாசிக்கிறோம் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்ச புகுவதே நலம் என்று இறைவார்த்தை கூறுகிறது அப்படிப்பட்ட இறைவார்த்தைக்கு இணங்க நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர்களே தஞ்ச புகுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த உலக வாழ்விலே இங்கே இருக்கிற மனித வாழ்விலே செல்வம் பட்டம் பதவி எதுவாக இருந்தாலும் சரி இதன் மீது நம்பிக்கை வைப்பர் அனைவருமே சபிக்கப்படுவதாக இன்று இறைவாத்தை கூறுவதைப் போல இவை அனைத்துமே கடவுளுக்கு கடவுளை கடவுளமிட்டு செல்கிற ஒரு வழி என்பதை உணர்ந்து அதை கடவுளுக்கு ஏற்ற ஒரு வகையிலே பயன்படுத்துகிற பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை மரளையும் கொடுப்பதாக இருக்கிறது எனவே பிரியமானவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவர் அனைவருமே பேறு பெற்றவர் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க நம்ம ஒவ்வொருவரும் கடவுள் மீது விசுவாசம் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் இந்த தவ காலத்திலே இறைவனுக்கு எதிராக செய்த அனைத்து பாவம் நினைத்து பார்த்து மன வருந்துவோம் இறைவா நீரை நமக்கு வாழ்வு கொடுப்பவர் உம்மாலன்றி எனக்கு வாழ்வு கிடையாது இந்த உலகிலே வாழுகிற மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட உம்மிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று நான் உணர்ந்து எனது வாழ்வை இனி வருகின்ற நாட்களிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக நானும் வாழ்வேன் அப்படி வாழ்கிற எனக்கு விண்ணக வீட்டை பரிசாக கொடுப்பீராக என்று சொல்லி தொடரும் திருப்பலியில் பக்தியாக ஜிபிப்போம் பரிந்துரை செய்கிற புலோக போற்றும் பூண்டி புதுமை தாய் தொடர்ந்து நமக்கு பரிந்துரை செய்து நம்பையும் நம் குடும்பத்தையும் தொடர்ந்து பாதுகாத்து அருள் புரிவாராக